வணக்கம் நண்பர்களே, ஃபெய்த் அண்ட் லைஃப் வலைத்தொடரின் வேலையும் மனித மாண்பும் அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான இளையோர்களே, நாம் இன்றைய தினம் டூகட் நூலிலிருந்து 137 மற்றும் 138 எண்களில் கூறப்பட்டிருக்கும் வேலையை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதரை படைத்து ஏதேன் தோட்டத்தில் அமர்த்தி அதை பேணவும் பண்படுத்தவும் பணித்தார் என்றும், வேலை செய்யும் போது மனிதர் கடவுளின் படைப்பு பணியில் பங்கேற்கிறார் என்றும் கடந்த 2 அத்தியாயங்களிலுமாக பார்த்தோம். புதிய ஏற்பாடு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், செயல்பாடுகள், வாழ்க்கை ஆகியவற்றை மையப்படுத்தியதாக அமைந்தது என்பதை நாம் அறிவோம். இயேசுவை பற்றி பாவம் தவிர்த்து எல்லாவற்றிலும் நம்மை போன்று மாறியவர் என கிபி 451 நடந்த கால்சிடோன் என்னும் திருச்சங்கம் கூறுகிறது. மனிதரின் எல்லா காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு பங்கேற்றார். அவ்வகையில் ஆண்டவராகிய இயேசு ஒரு தொழிலை செய்து வந்தார் என்பதையும் நாம் நற்செய்தியில் காண்கிறோம். இவர் தச்சர் அல்லவா என மார்க் நற்செய்தி 6:3 நாம் காண்கிறோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்த யோசேப்பு செய்து வந்த தச்சு தொழிலை இயேசுவும் கற்று அதை தன் வாழ்நாளில் 30 செய்து வருகிறார். இயேசுவின் போதனைகளில் மக்கள் செய்து வந்த தொழில்கள் முதன்மை இடத்தை வகித்தன. மீன் பிடிப்பவர்கள், அத்திமரத்தை வளர்ப்பவர்கள், விவசாயம், தோட்ட தொழில் செய்பவர்கள் என மக்கள் செய்து வந்த தொழில்கள் இடம்பெற்றன. அது மட்டுமல்லாமல் கடவுள் தங்களுக்கென கொடுத்த திறமையை பயன்படுத்தி உழைத்து அதை பெருக்கியவர்களை இயேசு வெகுவாக பாராட்டினார். இயேசு வேலை செய்தார். அத்தோடு வேலை செய்பவர்களையும் பிற தொழில் செய்பவர்களையும் பாராட்டி பேசுகிறார். இயேசு திருத்தூதர்களை அழைத்த போது கூட சோம்பேறிகளாக இருந்தவர்களை அழைத்ததாக திருவிவிலியத்தில் நாம் பார்க்க முடியாது. மீன் பிடி தொழில் செய்தவர்கள், வரை தண்டுபவர்களையே இயேசு அழைக்கிறார். அதே வேளையில் வேலை செய்வதையே வாழ்வு என வாழ்வதை குறித்து திரு அவை எச்சரிக்கை செய்கிறது. வேலைக்கு அடிமையானவர்களை வொர்க்ஹாலிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆல்கஹாலிக் என்றால் குடிமைக்கு அடிமையானவர்கள். அதே போல வேலைக்கு அடிமையானவர்களும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பலிக்கு செல்லாமல் வேலை செய்பவர்கள், திருப்பலியில் பங்கு பெறாமல் வேலை செய்பவர்கள், மாலை நேரங்களில் குடும்பத்தோடு இணைந்து ஜபம் செய்யாமல் வேலை செய்பவர்கள், குழந்தைகளோடும் கணவன் அல்லது மனைவிகளோடும் சேர்ந்து உரையாடாமல் தங்கள் நேரத்தை செலவழிக்காமல் வேலை செய்பவர்கள் என இப்பொழுது நம்மால் பார்க்க முடியும். இத்தகைய நிலை ஏற்படக்கூடாது என திருச்சபை எச்சரித்திருக்கிறது. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். திருடரும் கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை என இயேசு கூறுகிறார். ஆகையால் உங்கள் செல்வத்தை விண்ணுலகில் சேமித்து வையுங்கள் என்று திருச்சபை எச்சரித்திருக்கிறது. வேலை என்பது நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் நமது தேவைகளை எளிமையாக்குவதற்குமாகவே செய்யப்பட வேண்டியது ஆகும். பொருட்களை வாங்கி குவிப்பதையே கடமையாக கொண்டால் நமது வாழ்வானது அர்த்தம் இழந்துவிடும். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என இயேசு கூறுகிறார். ஆகையால் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்வு, கடவுளோடு காட்டும் அன்பு, குடும்பத்தில் வெளிப்படுத்தப்படும் அன்பு, அவர்களோடான உரையாடல்கள், அர்த்தமிக்க உரையாடல்கள், குழந்தைகளோடு செலவிடும் பொழுதுகள் போன்றவற்றால் அமைகிறது. வேலைக்காகவே அல்ல வாழ்வு, வாழ்வுக்காகவே வேலை என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவோம். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.